ஹலோ, யாரு? ஹலோ, நான் உங்க சம்பந்தி பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? ஏன் சம்பந்தியா? இங்க பாருங்க, எனக்கு பொண்ணும் கிடையாது, பையனும் கிடையாது. யாரோட ஃபோன் கோபி? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? தெரியல பெரியம்மா, யாரோ என் சம்பந்தி பேசுறாங்களாம். கிஷோர், திரும்ப ஒரு தடவை அந்த லிஸ்ட் படிங்க. யாரையாவது மறந்திருக்க போற? படின்னு சொன்னேன். கோபி அண்ணா, என்கிட்ட போன கொடுங்க. கொஞ்சம் யார் இல்லப்பா, ராங் நம்பர். நாம போலாம் சித்தி. ஹலோ, போன வச்சுட்டா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். ஆ சரி. ஆமா சொல்ல, ஏமா போனை கட் பண்ற? புரியுது. நீங்க டாட் கிட்ட மட்டும் போனை கொடுத்துடவே கொடுத்துறாதீங்க. பாட்டி கிட்டயும் கொடுக்க வேண்டாம். ஆ சரிம்மா. என்ன படிக்கிற அமராவதி? இருங்க இருங்க இருங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. கொலகாரம் யாருங்கிறது தெரிஞ்சிடும். இன்னும் ரெண்டே பக்கம் தான் இருக்கு. அப்படியா? ஆமா, என்ன நாவல் இது? ஏழாவது கொலையா? ஐயோ, கொஞ்சம் பேசாம இருங்களே. சரி, இதுல மாலி இருக்காரு. அவ ஏங்க பேசாம இருங்க சொல்றேல, கொலகாரன் யாருங்கறதை நீங்க முன்னாடியே சொல்லிடாதீங்க. நானே ரெண்டு பக்கம் இருக்க அதை படிச்சு முடிச்சு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். அட, கொலகாரன் யாருன்னு இப்ப நான் எங்க உங்ககிட்ட சொன்னேன்? நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? மாலி இருக்கானே, அவன் கொலகாரன் இல்ல. யாருன்னா பாத்தீங்களா, நான் அவனை தான் சந்தேகப்பட்டிருந்தேன். நீங்க அவனை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல. ஐயோ, இன்னும் ரெண்டு பக்கம்தான் இருக்கு. நான் படிச்சு முடிச்சிடறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க பேசாம இருக்க மாட்டேங்கிறீங்க. சரி, நான் பேச. சும்மா இருங்க. நீ படி படி, நான் நல்லா படி. எல்லாரும் எங்க போனாங்க? என்ன, வீட்டுல யாருமே காணோம்? எல்லாரும் எங்க போனாங்க? ராதா, சைலஜா எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் நகை வாங்க போயிருக்காங்க. சுகானா, ரஜினி கூட போயிருக்காங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி காயத்ரி, நீ கவனிச்சியா? ராதா இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல? பல வருஷத்துக்கு அப்புறம் அவ முகத்துல உண்மையான சந்தோஷத்தை பார்க்க முடியுது. சரியா சொன்னீங்க. நம்ம பொண்ணு ராதா வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டா. உண்மைய சொல்லணும்னா, இப்பதான் அவளுடைய வாழ்க்கையில முதல் தடவையா வசந்த வீச போகுது. ஆனா தீபக்கு இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வாஜ்பாய் சம்பந்தியோட பொண்ணு இல்ல, நீங்க இப்படி நடக்கும்னு யோசிச்சு பாத்திருப்பீங்களா? ஆனா காயத்ரி, நம்ம தீபக் மாத்திரம் என்னவா லட்சத்துல ஒருத்தனாச்சு. அதோட வாஜ்பாய் சம்பந்திக்கு உண்மையான வைரத்தை நல்லா தெரியுது. அவர் மனுஷங்களை பணத்தால இல்ல, அவங்க குணத்தை வச்சு எடை போடுறாரு. கரெக்டா சொல்லுங்க. என் மனசுக்கு என்னமோ சஞ்சனா தீபக்குடைய ஜோடி பொருத்தமோ நம்ம சுஹானா இஷானோட ஜோடி பொருத்த மாதிரி அற்புதமா இருக்கும்.